அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இதுதான் வயாகரா இணை ஒரு ஜாதகத்தில் இந்த நாலு கிரகமே ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இருந்து விட்டால் அல்லது திரிகோணங்களில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்வு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உல்லாசம் சல்லாபம் இதை நோக்கித்தான் போகும் அப்படிங்கிறதுல துளிகூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா இந்த இணைவுக்கு பேரே வயாகரா இணைவு அப்புடின்னு சொல்லலாம் என்ன சார் இந்த இணைவு என்ன பண்ணும் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த கிரகங்களை தானே சொல்லியிருக்கீங்க இது எப்படி ஜாதகருக்கு மாற்றத்தை தரும் அப்படின்னு கேட்கலாம் நல்லா கவனித்து பாருங்கள் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இது எல்லாமே நாலு கிரகங்கள் ஒன்றா இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ இவங்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்பட்டாலோ அந்த ஜாதகர் இயல்பாகவே இருக்க முடியாது குறிப்பாக இந்த சுக்கரதசை ராகு புத்தி ராகுதச சுக்கர புத்தி மர சுக்கரத சந்திர புத்தி சுக்கரதை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி இந்த நாளுக்குள்ளே கோயின்சீடாகி என்னென்ன தசா புத்தி வருதோ அந்த காலகட்டத்தில் ஜாதகர் அவுழ்த்து விட்ட காலை மாதிரி தான் இருப்பார் இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்குமே பொருந்தும் அதுவும் இளமை வயதாக இருந்துவிட்டால் ஒரு வாலிப ஏறி ஒரு ரவுண்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு ஜாதகரை உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய விஷயம் இந்த நாடு கிரகமே தாம்பத்தியத்தில் தகவற செய்வது இந்த நாடு கிரகம்தான் ஒரு ஆ ஜாதகத்தில் இந்த நாலு கிரகமே ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அவருக்கு தாம்பத்தியத்தில் மிகச்சிறந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் சில பேர்த்துக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது ஆனால் இணைவு மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அது தடுமாற்றத்தையும் கொடுக்கும் அப்போது இந்த நாலு கிரகமே ஒரு நல்ல நிலைமையில் ஜாதகருக்கு இருந்து விட்டால் அதோடைய பாடு திண்டாட்டம் தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரிசபத்தில் இந்த இணைவு இருந்தாலும் சரி அது அதோ கதி தான் மீனத்தில் இருந்து விட்டால் சொல்லவே வேணாம் விருச்சிகத்தில் இருந்து விட்டாலும் சொல்லவே வேணாம் ஏன்னா மனிதனுக்கு சாணத்தை தூண்டிவிட்டு அதில் அவனை பழிகடாக்குவது இந்த நாலு கிரகமே தாம்பத்தியத்துக்கு பெருந்துணை வைப்பது இந்த நாலு கிரகமே நல்லா கவனித்து பாருங்கள் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு சுக்கிரன் போகக்காரகன் சந்திரன் சலனக்காரகன் செவ்வாய் வீரியக்காரகன் ராகு சல்லாபக்காரகன் இந்த நாலு பேருமே ஒன்றா இணைந்து அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பருவ வயதில் இருந்தாங்கன்னா நடுத்தர வயது வரைக்கும் அவர்களை ஒன்று இல்லை என்று பண்ணிவிடுகின்ற இந்த வயாகராய் இணைவு அப்படி தான் சொல்ல முடியும் தாம்பத்தியத்தை தவிர வேறு எந்த விதமான வில்லங்கத்தையும் இதை நாலு கிரகமே இருந்து வைக்காது யாருக்கு வந்தாலும் சரி முழுக்க முழுக்க தாம்பத்தியம் கட்டில் சொத்தை தவிர வேறு எதுவுமே பேசாது அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் இதுக்குள்ளே தான் போகணும் யாரும் இதை ஓவர் கம் பண்ணிலாம் போக முடியாது ஒரு ஜாதகத்தின் பலன்களை பெரிதும் தீர்மானிப்பது கிரக இணைவுகள்தான் தான் கிரக இணைவுகளை மீறி ஜாதகருக்கு எதுவும் நடந்துடாது கொடுப்பினை அதற்கு உதவாது இந்த நாலு கிரகமே வந்து முழுக்க முழுக்க ஜாதகரின் ஆனந்தத்தை பேஸ் பண்ணியே இருக்கும் வேறு எதுவும் நீ பேஸ் பண்ணாது நல்லா கவனித்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் காதல் காமம் இதை தவிர வேறு எதையுமே அவருக்கு பேசாது காமம் தான் மெயின் நடுத்தர வயது வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய ஈர்ப்புகளை வழங்கக்கூடிய சக்தி இந்த நாலு கிரகத்துக்குமே இருக்கும் தாம்பத்தியத்தில் ஒரு வரைமுறைக்குட்பட்டு யாரையும் இயங்க வைக்காது இது எல்லை மீறிய இணைவு சிக்கன சின்னாபனமாகிறது உறுதி அப்போ இந்த நாலு கிரகம் இணைந்தால் அந்த இணைவுக்கு பேர் வயக்கரா இணைவு தான் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதற்கு ஆட்பட்டே நடக்க வேண்டும் இதுக்கு நோபடி கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் இட் இதுக்கு எக்ஸூஸே கிடையாது வந்துச்சுன்னா அவதிப்பட்டு தான் ஆகணும் இது எந்த அளவுக்கு இருக்குது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது தனிநபர் ஜாதகம்தான் இன்னும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விடையளிக்கும் இருந்தாலும் பொதுவாக வயாகரா இணைவுங்கிறது இந்த நாலு கிரகம் சேர்ந்திருந்தால் அது ஆணையும் பாதிக்கும் பெண்ணையும் பாதிக்கும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்